بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم ما بعد الله உடைய நல்லடியார்களே இந்த உலகத்தையே ஒளிமயமாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் தான் இறுதி தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சுமார் 63 வருடங்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு நாள் தான், ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதம் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதும் இதே ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் எங்கு பார்த்தாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிறப்புகளும் உயர்வுகளும் கண்ணியங்களும், அந்த நபியுடைய உம்மத்துடைய சிறப்புகளும், அந்த நபி இந்த உம்மத்திற்காக வேண்டி பட்ட கஷ்டங்களும், அந்த நபி மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய உத்தம தூதர் தோழர்கள் வைத்திருந்த உயிரான அன்பு, அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், அவருடைய மரணம், இவைகளை எல்லாம் பற்றித்தான் எங்கு பார்த்தாலும் பேசுவார்கள். இந்த மாதம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ் பாட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் புகழ் பாடியோ இல்லையோ அல்லாஹ் தன் தூதர் மீது புகழ் பாடுகிறார். அல்லாஹ் தன் தூதருக்கு தெரிவு செய்த பெயர் கூட புகழுக்குரியவர், திரும்ப திரும்ப புகழப்பட வேண்டிய முஹம்மது என்ற பெயர் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இது அல்லாஹ் வைத்த பெயர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அல்லாஹ் வைத்த பெயர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் 24 மணிச்சியாலமும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்படக்கூடிய நேரம், அல்லாஹ்வோடு சேர்த்து புகழப்படக்கூடிய ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் மொழியப்படாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்திருக்கக்கூடிய ஒரு நபிதான் இந்த உம்மத்தின் தலைவர், எம்முடைய வழிகாட்டி உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வருகிறார்கள், வந்து சொன்னார்கள், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் வாய் நிறைய சலவாத்து வர வேண்டும். மிகப்பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயரை கேட்டு சலவாத்து சொல்லாதவன் தான் மிகப்பெரும் கஞ்சன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் இன்று பல தடவை மொழியப்படும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது செலவாச்சும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், கேட்டார்கள், யா முஹம்மத், முஹம்மதே, அதத்ரி கைஃப ரஃபஅ அல்லாஹு திக்ரக, அல்லாஹ் உங்களுடைய நாமத்தை உயர்த்திருக்கிறதாக குர்ஆன் சொல்றான். வரஃபைனா லக திக்ரக, நபியே உங்களுடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறானே, அது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஜிபில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, எனக்கு தெரியாது ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி உயர்த்தி இருக்கிறார். அந்த நேரம் ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதா துக்கிருத்து, அல்லாஹ் சொல்றான் நபியே, இதா துக்கிருத்து துக்கிருத்த மை, எங்கே எல்லாம் நான் ஞாபகம் செய்யப்படுகிறேனோ, அல்லாஹ் சொல்லுகிறார், எங்கே எல்லாம் நான் ஞாபகம் செய்யப்படுகிறேனோ அங்கே எல்லாம் நீங்களும் ஞாபகம் செய்யப்படுவீர்கள்.
நீங்களும் ஞாபகம் செய்யப்படுவீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறார். எவ்வளவு புகழ், எவ்வளவு சிறப்பான நபி இந்த உம்மத்தின் தலைவர். அந்த உத்தம நபி பிறந்த மாதம் இது, இந்த உலகத்துக்கு பூத்த மாதம் இது. அந்த நபியுடைய கண்ணியம் ஒன்று இரண்டு அல்ல சகோதரர்களே. அந்த நபியுடைய உம்மத்திலே இருக்கிறோம். அந்த நபியுடைய சிறப்பு தெரியல, அந்த நபியுடைய கண்ணியம் தெரியல, அந்த நபியுடைய உயர்வு தெரியல. அல்லாஹ் புகழும் விதத்தை பாருங்கள், அல்லாஹ் புகழும் விதத்தை பாருங்கள். ஏன் புகழுகிறான் தெரியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் அந்த அளவுக்கு தன்னுடைய நபியை நேசிக்கிறார். யாரையும் நேசிக்காத அளவு அல்லாஹ் நேசிக்கும் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் ஒரு மனிதனை நேசித்தால், ஒருவரை நேசித்தால் அவரை பற்றி அதிகமாக பேசுவேன். ஒரு இமாம் சொன்னார், ஒருவர் ஒன்றை நேசித்தால் அதை பற்றி அதிகமாக பேசுவார். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததனால அதிகமாக குர்ஆன்ல தன்னுடைய நபியை பற்றி பேசுறார், தன்னுடைய நபியை பற்றி பேசுறார். ஏன் பேசுறார்? இந்த குர்ஆனுடைய உம்மத்தி நான் நேசம் வைத்த நபி மீது அவர்களும் நேசம் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுகிறார். எவ்வளவு புகழ்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜிங்களுக்கு மட்டுமல்ல, உயிர் ஜீவராசிகள் அனைத்துக்கும் உலகத்திற்கே அருட்கொடை நீங்கள் நபியே. அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பிக்கிறார். எந்த ஒரு நபிக்கும் சொல்லாத புகழ், உலகத்திற்கே உங்களை ஒரு ரஹ்மத்தாக, கருணையாக, இரக்கம் காட்டக்கூடியவராக, ஒரு அருளாக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய நபியை அன்போடு சொல்லுகிறார். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களை முஸ்லிம்களுக்கு மட்டுமாக நான் அனுப்பல்ல நபியே, உங்களை அனுப்பியிருக்கிறேன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும். நீங்க எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் நீங்க சொந்தம் நபியே. நீங்க எச்சரிக்கை செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யுங்க, உபதேசம் செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யுங்க, சுப செய்தி சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை இருக்கிறது, காரணம் நீங்கள் அனைவருக்குமாக அனுப்பப்பட்ட நபி. அல்ல இன்னும் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதருடைய மீதி அல்லாஹ் அல்லாஹ் வைத்த இரக்கத்தின் வெளிப்பாடு தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் பேரை கூட சொல்லி அழைக்கவில்லை. எங்கேயாவது கூப்பிட்டா ஒன்று நபி அல்லது ரசூல் என்றுதான் அல்லாஹ் அழைக்கிறானே தவிர, எங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் அல்லாஹ் சொல்லல. சில இடங்கள் அல்லாஹ் சொல்றான், அது எதற்காகண்டா? இவர்கள் ஒரு ரசூல், ஒரு நபி என்பதை சொல்லுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கூட சொல்லுகிறான். அவ்வளவு அல்லாஹ் இரக்கமும் தான் கண்ணியமும் படுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் ஷாஹிதன், சாட்சியாளராக. இந்த உம்மத்திற்கு சாட்சி நீங்கள், நீங்கள் சொல்லும் சாட்சி நான் ஏற்றுக்கொள்வேன் நபியே. ஷாஹிதன், சுபச்செய்தி நன்மாராயணம் சொல்லக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அல்லாஹுடைய உத்தரவோடு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக, சிராஜன் முனீரா, ஒளி வீசும் விளக்காக உங்களை நான் அனுப்பி இருக்கிறேன் நபி. எவ்வளவு ஒரு பெரும் புகழ், அல்லாஹ் தன்னுடைய நபியை புகழும் விதம் சகோதரர்களே. அவ்வளவு அல்லாஹ் நேசிக்கிறான் தன்னுடைய நபியை. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆனிலே, அல்லாஹ் ஒரு அவன் செய்யும் ஒரு அமலை சொல்லி காட்டுகிறார். அவன் செய்யும் ஒரு அமல், அது யாருக்காக செய்கிறார்? தன்னுடைய ஹபீபுக்காக, தன்னுடைய தேசத்துக்குரிய நபிக்காக. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ
அவருடைய மலக்குமார்களும் உத்தமரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீறி சலவாத்து சொல்லுகிறார்கள். எந்த நபிக்கும் சொல்லாதது அல்லாஹ் சலவாத்து சொல்லுகிறான் தன்னுடைய நபிக்கு. ஒட்டுமொத்தமான மலக்குமார்களும் சலவா சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, என்னுடைய நபி மீது நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் நேசிக்கிறதுனால எந்த நபி மேல நான் சலவாத்து சொல்லுகிறேன், நீங்களும் நேசிக்கிறதுனால ஏண்ட நபி மீது சலவாத்து சொல்லுங்க. எவ்வளவு இரக்கம் அல்லாஹ், எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நடிகார்களே. இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார் பாருங்கள். ஒரு நாள் அபுபக்கர் உமர் சாதாரணமானவர்களா, எவ்வளவு ஒரு கண்ணியமானவர்கள். அந்த அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார்கள். அந்த இருவருடைய சத்தமும் ஒரு வாக்குவாதமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை விட கொஞ்சம் சத்தம் அதிகம் உயர்ந்து கொண்டு போகுது. இந்த நேரம் இது ஒரு ஒழுக்க ஈனம் என்பதை அந்த உத்தம சஹாபாக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குகிறார். لا ترفعوا اصواتكم فوق صوت النبي سبحان الله. என்னுடைய நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களுடைய சத்தங்களை நீங்க உயர்த்த வேண்டாம். அவ்வளவு இறக்கம் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்துக்கு மேல நீங்க சத்தம் உயர்த்த வேண்டாம் என்று சத்தம் விட்ட அபூபக்கர் உமர் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒருவர் சொர்க்கத்துக்கு முதலாவதாக கேள்வி கணக்கில்லாமல் பட்டோலை கூட கொடுக்கப்படமும் நுழையக்கூடிய அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களும் முதல் முதல் இந்த உம்மத்தின் பட்டோலை கையில எடுக்கும் சொர்க்கத்தின் மாளிகை கட்டி காக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான தரம் மிக்க உமர் ரதியல்லாஹு அவர்கள் இருவருடைய விஷயத்திலும் அல்லாஹ் இறக்கிய வசனம். எவ்வளவு கண்ணியம் சகோதரர்களே, அவ்வளவு அல்லாஹ் உயர்த்திருக்கிறான் தன்னுடைய நபியை. காரணம் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த அன்பு இந்த உம்மத்துடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறி. எத்தனை பேருடைய உள்ளத்தில் உயிரோட்டமான நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருக்கிறது? எத்தனை பேருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் மகத்துவமும் உயர்வும் கண்ணியமும் வருகிறது? கண் குறிச்சி உண்டாகிறது எப்போது? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கலண்டா தூக்கம் கூட நிம்மதியா போவார். அவ்வளவு நேசம். காரணம் அல்லாஹ் நேசித்த நபி, அல்லாஹ் விரும்பிய நபி. அந்த நபியுடைய நேசம் இந்த உம்மத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து உம்மத்தின் நிம்மதிக்காக வேண்டி கஷ்டப்பட்ட அந்த நபியுடைய நேசம் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. பின்தோன்றல்களால எம்முடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நேசம் இருக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்கும் மனிதன் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்பம் என்ன தெரியுமா? ஈமானுடைய சுவையை அல்லாஹ் கொடுப்பார். ஈமானுடைய சுவை அது எல்லாராலும் உணர முடியாது. அல்லாஹு அக்பர் என்று கட்டிவிட்டால், தக்பீர் கட்டிவிட்டால், அவன் உண்மையான ஒரு ஈமான் தாரியாக இருந்தால் அந்த மனிதன் தொழுகை மூலமாக ஒரு மன நிம்மதியை அடைவான். இது போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலாஹுன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்னல் ஹலாவத்தல் ஈமான். யாரிடம் மூன்று விஷயம் இருக்கும் அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார். படிக்க வேண்டிய பாடம் ஈமான் சுவையை உணரல, மௌத்து வந்துடக் கூடாது அந்த நிலைமையில். ஏழையாக இருந்தாலும் பரவல்ல, கோடால கோடீஸ்வரராக இருக்கட்டும், ஈமானுடைய சுவையை உணரலண்டா இதை விட நஷ்டம் வேறொன்றும் இல்லை இந்த உலகத்தில். ஈமானுடைய சுவையை உணர்வார் யாரு? மூன்று விஷயங்கள் அவரிடத்தில் இருக்குமாக இருந்தால். முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ்வும் ரசூலும் உலகத்தில் எல்லாத்தையும் விட மிக நேசத்துக்குரியதாக இருக்கணும், இருக்குமாக இருந்தா ஈமானுடைய சுவையை அவர் உணர்வார், ஈமானுடைய சுவையை அவர் உணர்வார். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் மிக முக்கியம். ஈமானுடைய சுவையை உணர்றதுக்கு அல்லாஹ்வுடைய நேசம், அவருடைய தூதருடைய நேசம் முக்கியம். அதனால அந்த நேசத்தை உள்ளத்தில் நிரப்பணும் சகோதரர்கள். அந்த நேசம் சாதாரணம் அல்ல, அல்லாஹ் வாஜிபாக்கி இருக்கிறார். கட்டாயம் ஒவ்வொரு இந்த உம்மத்தினருடைய உள்ளத்திலும் என்னுடைய ஹபீபுடைய நேசம் இருக்கவே வேண்டும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்கான ஆபாவுக்கும் குல் நபிய சொல்லுங்கள் உம்மத்தை பார்த்து, இன்கான ஆபாக்கும் வஅபனாக்கும் வஇஹ்வானக்கும் வஅஷீரத்துக்கும். அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு போறான், அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு போறான். இன்கான ஆபாக்கும் உங்களுடைய பெற்றோர், வஅபனாக்கும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய உறவினர்கள், வாம்பாலும் எக்கத்தரஃபுமுஹா நீங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து செல்வம், வதிஜாரத்தும் தஹவுன கசாதஹா நஷ்டம் வந்துடுமோண்டு பயப்படக்கூடிய வியாபாரம், வமசாக்கின் தருதௌனஹா நீங்க விரும்பி நேசிச்சு இருக்கக்கூடிய உங்களோட வீடு, இவைகள் அனைத்தையும் விட என்னுடைய தூதருடைய நேசம் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை எதிர்பாருங்கள். அவ்வளவு முக்கியம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம். உலகத்தில் ஏவைகளை எல்லாம் அல்லாஹ் தந்தானோ சகோதரர்களே, அவைகள் எம்முடைய கரத்தை விட்டும் நிச்சயம் பிரியக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம், அல்லாஹ்வுடைய நேசத்தை தவிர. இந்த இரண்டு நேசம் நாளை சொர்க்கம் வரைக்கும் நீடிக்கும் நேசங்கள் சகோதரர்களே. உலகத்தின் சொத்தை எதற்காக நேசிக்கவே? யார் சொத்தை நேசித்தவர்கள் சொத்தோடு போனார்கள், குடும்பத்தை நேசித்தவர்கள் குடும்பத்தோடு போனார்கள், ஆட்சி அதிகாரங்களை நேசித்தவர்கள் எத்தனை பேர்கள் ஆட்சி அதிகாரங்களோடு கபலுக்கு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்குமாக இருந்தால் அவருடைய கபருடைய வாழ்க்கையும் நிம்மதி, மஹ்ஷரும் நிம்மதி. சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் சாதாரணம் அல்ல, அந்த அன்பு சொர்க்கம் வரைக்கும் நீடிக்க வேண்டிய அன்பு. அந்த அன்பு எந்த நேரமும் எம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவல்திஹி வன்னாஸி அஜ்மயீன். பெற்றோர்கள் பிள்ளைகள் ஏனே எல்லா மக்களை விடவும் நான் நேசத்துக்குரியவனாக ஆகவில்லை என்றால் நீங்கள் ஒரு முஃமினாக கூட ஆக முடியாது. என்ற நேசம் இருக்கணும் உங்களோட உள்ளத்துல. உங்களோட மனைவியுடைய மேல உள்ள நேசத்தை விட, பிள்ளைகளோட மேல உள்ள நேசத்தை விட, பெற்றோருட உலகத்தார்கள் அனைவருடைய நேசத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருந்தால்தான் நீங்கள் மூமின் என்று கூட அடையாளம் அண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அவ்வளவு தேவை, மிக முக்கியம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் நேசத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதரோடு கூடவே இருந்த தோழர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுயிரை விட நேசித்தார்கள். ஒரு முன்னுதாரணத்துக்காக வேண்டி சில சம்பவங்களை எடுத்து வைக்கிறேன். இந்த அன்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேனா, அந்த அளவுக்கு கூடவே இருந்து யுத்தங்கள் புரிந்து கஷ்டப்பட்டு வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களையும் விட எம்மை அல்லாஹ்வுடைய தூதர் நெருக்கமாகத்தான் பேசினார்கள், நெருக்கமாகத்தான் பேசினார்கள். இந்த உம்மத்துக்கு அது விளங்கல்ல, இந்த உம்மத்துக்கு அது விளங்கல்ல. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதா அல்கா இஹ்வானி
என் சகோதரர்களை நான் எப்ப சந்திக்க போறேன், என் சகோதரர்களை நான் எப்ப சந்திக்க போறேன் என்று ஒரு கவலையான குரல்ல சஹாபாக்களுக்கு முன்னால சொல்ற நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அலஸ்னாபி அஹ்வானிக், நாங்க கூட சகோதரர் இல்லையா? அந்த நேரம் சொன்னாங்க, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழரே, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள், இஹ்வானே, யதுன பஅதகும் யுமினூன பி வலம் யரௌனி, என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா, பிற்காலத்திலே வருவார்கள், என்னை கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் ஈமான் கொள்ளுவார்கள். சுபஹானல்லாஹ், யாரை சொன்னார்கள்? என்னையும் உங்களையும் சொல்லிவிட்டு மரணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சகோதரர் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெருமதி வணங்குதா, ஏன் வணங்கல் உம்மத்துக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு நேசித்தார்களே, அந்த நபியுடைய நேசம் ஏன் நம்முடைய உள்ளத்தே இல்லை? யகூதி நசாராக்களுடைய நேசம் இருக்கு, அவன் செஞ்ச அழகா விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்து அழகா விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அழகா விளங்கல்ல, பெண் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தது பெண் மக்களுக்கு அழகா விளங்கல்ல, ஹிஜாப் அழகா விளங்கல்ல, வெக்கம் அழகா விளங்கல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வாழ்வார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எப்போது கயாமத்துடைய நாள் வரும், எப்போது கயாமத்துடைய நாள் வரும்? கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதாது கயாமத்துடைய நாளுக்காக வேண்டி என்ன தயார் செய்திருக்கிறாய்? கயாமத்து நாளை பத்தி கேட்கிறியே, அதுக்கு என்ன தயார் செய்திருக்கிறாய்? அந்த நேரம் அந்த சஹாபி ரதியல்லாஹு சொன்னாங்க, ஹுப்புல்லாஹ் வ ரசூலு, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இந்த உள்ளத்துல வளர்த்திருக்கிறார். அல்லாட நேசமும் அல்லாட தூதருடைய நேசமும் என் உள்ளத்துல நிறைஞ்சிருக்குது. சொத்த சொல்லல்ல, பெத்து போட்ட புள்ள குட்டிய சொல்லல்ல, கிடைச்ச ஆட்சி அதிகாரத்தை சொல்லல்ல. தெரியும் சஹாபாக்களுக்கு இது துன்யா அழிஞ்சிரும் என்று, அழியாத ஒரு சொத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசமும் அல்லாஹ்வுடைய நேசமும். அதனால சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மறுமைக்கு தயாராகிட்டேன், காரணம் எனக்கிட்ட அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய நேசம் இருக்குது யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் நாளை மறுமையில் நாம் இருக்கக்கூடிய உறவு அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவு. சஹாபாக்கள் அதிகமாக ஆசைப்பட்டது இந்த உலகத்தில் இப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்தாலும் கஷ்டத்தோடு நோயோடு வாழ்ந்தாலும் வறுமையோடு வாழ்ந்தாலும் நாளை மறுமையில் என்னுடைய நபியோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை, இந்த ஆசை இருக்க வேண்டும் என்னிடத்தில். ஒவ்வொரு ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இருக்க வேண்டிய உயர்வான ஆசை என்ன தெரியுமா? நான் நாளை மறுமையில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்திலே இருக்க வேண்டும். ரபியத் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஆசைப்பட்ட ஒரு சஹாபி, அப்படி ஆசைப்பட்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை அதிகமாக அவசரமாக செய்து முடிப்பார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வெளிவாசல் போவதற்காக வேண்டி தண்ணீர் தேவை எடுத்து தயார்படுத்தி வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், எனக்காக வேண்டி இவ்வளவு பணிவிடை செய்கிறாரே ரபியத் இப்னு காப், அவருக்கு நான் ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரபியா ரழியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், ரபியா சல், ரபியாவே உனக்கு என்ன தேவையோ அதை நீ எனக்கிட்ட கேளு, உனக்கு தரப்போறேன். ரபியா ரழியல்லாஹு சொன்னாங்க, நல்ல ஒரு சந்தர்ப்பம், எதை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தராம விடமாட்டான், தராம விடமாட்டான், எதை கேட்டாலும் தருவாங்க. என்ன செய்யறது, துன்யாவுடைய ஏதாவது என்று கேட்டா அது துன்யாவோட முடிஞ்சிடும், கேட்டா பெருமதியானதுதான் கேட்கணும்ன்றதுக்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா, அஸ்அலுக முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், நான் மறுமையிலே நான் உங்களோட கூட இருக்கணும் யா ரசூலல்லாஹ், இதுதான் எனக்கு வேணும்.
சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தில் ஒன்றும் தேவையில்ல. நாளை மறுமையில உங்களோட இருக்கணும் யா ரசூலல்லாஹ். அவ கைரதாலிக், அது உனக்கு தாரேன். இது இல்லாம வேற எதுவும் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்தது உலகத்துடைய வறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழை சஹாபி, ஏழை சஹாபி ரபியா ரழியல்லாஹு அன்ஹு. வேற தேவைகள் நிறைய இருக்கு, இது தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, இது இல்லாம வேற தேவை இருக்குதா ரபியா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, அது போதும் யா ரசூலல்லாஹ். அப்படியாக இருந்தால் ரபியா, நீ என்னோட நாள மறுமையில் இருக்கணுமா? நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத், அதிகமாக நீ சுஜூத் செய்தா. என்னோட மறுமையில் இருக்கணுமா? அதிகமாக நீ தொழி. தொழுகையை விட்டவன் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க போறான்? எத்தனை நேர தொழுகைகள் பால் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரோட்டம் உள்ள நேசம் உள்ளத்தில் இருக்கும் மனிதன் அதனுடைய சத்தத்தை கேட்டு நிம்மதியாக வீட்டிலே கடையில் இருக்க மாட்டார். அடுத்த கணம் நான் நபியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஓடி வந்து விடுவாள் மஸ்ஜிதுக்கு. அவள் பெண்ணாக இருந்தால் முசல்லாவுக்கு போய்விடுவாள். எங்கே மதிப்பு? உண்மையான நேசம் இருப்பவர்கள் அதிகமாக தொழுவார்கள். அதைத்தான் சொன்னார்கள், ரபியா நீ நாளை மறுவில் என்னோடு இருக்க வேண்டுமா? அதிகமாக சுஜூது செய்யண்டா. வாழ்க்கையில் உண்டாக்கூடுன்றதுக்காக வேண்டி சொல்றேன். அவ்வளவு நேசித்தார்கள் சஹாபாக்கள், அவ்வளவு நேசம் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது எந்த அளவுக்கு என்றால் பாத்திமா ரதியல்லாஹு, ஆயிஷா பாத்திமா ரதியல்லாஹுக்கு தெரியும், சஹாபாக்கள் மிக நேசம் அல்லாஹ்வுடைய தூதரோடு நபி அவர்களோடு நேசம் என்று தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்து அந்த கபரு தோண்டிய ஆயுதங்களுடைய சத்தம் கேட்குது, தூக்கி தூக்கி போடுற சத்தம் கேட்குது. பாத்திமா ரதியல்லாஹுக்கு விளங்கிச்சது, என்ன வாப்பாட ஜனாசா அடக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நேரம் மிக நேசம் கொண்ட ஒரு சஹாபி அனஸ் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து பாத்திமா ரதியல்லாஹு கேட்டாங்க, யா அனஸ் அதாபத் அன்ஃபுஸுகும் அன் தஹ்தவு அலா ரசூலில்லாஹி துராப், அல்லாஹ்வுடைய தூதர் மீது மண்ணை கொட்டுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு இடம் கொடுத்துச்சு? இருக்க அவ்வளவு நேசம் என்று தெரியும் அவங்களுக்கு. அதனால கேட்டார் அல்லாஹ்வுடைய நபியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான வருடம், 1400 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களை நினைத்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், அவருடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள், அவருடைய இழப்பை தாங்க முடியாத கதறியவர்கள் துடித்தவர்கள். இன்று எங்கே இந்த உம்மத்துடைய உள்ளத்தில் அந்த நேசம்? எங்கே போனது நேசம்? அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அந்த நேசம் எம் உள்ளத்தில் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒன்று ரெண்டல்ல, வாலிபர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு நேசம் இருந்தது? வாலிபர் இன்றைய வாலிபர் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய நேசம் இருக்கிறதா, அல்லது மேற்கத்திய உலகத்துடையவர்களுடைய நேசம் இருக்கிறதா, யகூதி நசாராவுடைய நேசியம் நேசம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த பத்ருடைய யுத்தம் நடக்குது, தெரியும் சஹாபாக்கள் அனைவருக்கும் தெரியும், வாலிபர்களுக்கும் தெரியும். அபு ஜஹலை விட அல்லாஹ்வுடைய தூதரை நோவடித்தவன் கஷ்டப்படுத்தியவன் யாருமில்லை என்று தெரியும். இந்த நேரம் பதிலுத்தம் அகோரமாக நடந்து கொண்டிருக்கிறது, புழுதிமயமாக இருக்கிறது. யாரு யார வெற்றாண்டு விளங்குதில்லை, யார் யார யாரோட யுத்தம் செய்யறாண்டு விளங்குதில்லை. அப்படியான கட்டத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். இரண்டு வாலிபர், சின்ன வாலிபர் இல்லை. எந்த அளவுக்கு என்றா, இடுப்புல வாளை சொருவினால் வாள் இழுபட்டுக் கொண்டு வருகிறதுண்டா, எந்த அளவுக்கு உயரமாக இருப்பார் பாருங்க, எந்த அளவுக்கு உயரமாக இருப்பார். அவ்வளவு ஒரு சின்ன வாலிபர்கள் ரெண்டு பேர், சிறார்கள் ரெண்டு பேர் வந்து அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு வலது கையை ஒரு வாலிபன் இடது கையை ஒரு வாலிபன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் யார்?
உயிரோட்டமுள்ள நேசத்தோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இருவருடைய பிள்ளைகள். பெற்றோர்களே, உங்களோட உள்ளத்தில் நபியுடைய நேசம் இருந்தால் மட்டும்தான் உட பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அந்த நேசத்தை உண்டாக்குவார். நீங்க தீன்தாரி இல்லாம உங்களோட புள்ள தீன்தாரியா உருவாகும் எதிர்பார்க்க வேணாம். இன்னைக்கு தீன்தாரியாவா உருவாக்கி விட்டு இருக்கிறோம். அனாச்சாரத்துக்கும் கலாச்சார சீர்குலைவுக்கும் அடிமைகளாக உருவாக்கி விட்டு எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் என்னுடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் இருக்கும், என்னுடைய பிள்ளை என்னுடைய மானத்தை விற்காது என்று என்ன தைரியம் இருக்கிறது? பெற்றோர்களே, உயிரோட்டம் உள்ள நேசத்தை பிள்ளையுடைய உள்ளத்தில் கொடுங்க. ஒருவர் யார்? முஆத் இப்னு அஃப்ரா. அடுத்தவர் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ். ரெண்டு பேர் பேர் முஆத், முஆதைன் என்பார்கள். அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நிற்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் ரவுஃப், யாம் சாச்சா, மக்காவுடைய காலம், அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்குரிய நபிக்கு ஒருத்தன் ஏசினானாமே, அபூஜஹல். அபூஜஹல கண்டும் இல்லை. அந்த ரெண்டு சிறுவர்களும் அபூஜஹல கண்டும் இல்லை. ஏசினானாமே, கொலை செய்வதை எச்சரிக்கை விடுத்தானாமே, அந்த அபூஜஹல் யாரு காட்டித்தாங்க? சஹாபாக்கள கூட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு ஒரு வீரன் அபூஜஹல். காட்டித்தாங்க இந்த வாலிபன் கேட்கிறான்டா, எவ்வளவு தைரியம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை நோவடிச்சிட்டானே என்ற ஒரு வேதனை இருக்குதுண்டா. அந்த நபியுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கு அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில்? அந்த நண்பனை குத்தை ஏசிட்டான் என்று நட்போட்டு சண்டை பிடிக்கிறான். அட நண்பன் பரிமாதம் விளங்குது. அப்படி சண்டை பிடிக்கிறது கூட பாவம். அது தெரிஞ்சும் சண்டை பிடிக்கிறார். கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா, உசுறு நண்பனா? இந்த நட்பு, இந்த நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்தீர்களா? இந்த ரெண்டு சிறார்களும் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் பாருங்க. சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ரெண்டு சிறார்களை பார்த்து, அதோ முன்னால ஒட்டகத்துல வந்து கொண்டிருக்கிறானே அவன் தான் அபூஜஹல். சொன்னதுதான் கடன், சொன்னதுதான் தாமதம். வேகமாக அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை விட்டுட்டு ஓடினாங்க. ரெண்டு பேரும் ஓடின ஓட்டத்தில் வால் உரசி கொண்டு போகுது. ஓடி போய் ஒருத்தர் அபூஜஹல் ஓட்டி கொண்டு வந்த அந்த ஒட்டகம் அல்லது குதிரையுடைய காலை வெட்டினார். அபூஜஹலுடைய ஒட்டகம் சரி, அடுத்தவர் அபூஜஹலுடைய கழுத்தை வெட்டுகிறார். குட்டுயிராக அபூஜஹல் கீழே விடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பரம எதிரியுடைய உயிரை அல்லாஹ் யாருடைய கையில் வைத்திருக்கிறான் பாருங்க. அவனை கொண்டவர்கள் யார்? சரித்தவர்கள் யார்? ஏன் சரித்தார்கள்? உயிரோட்டமுள்ள நபி மீது உண்டான நேசம் தாங்க முடியல. ஏசினவனை விட மாட்டேன், கொதித்தெழும்பினார்கள். இந்த நவீன காலத்தில் கூட பத்திரிகைகளில், பேஸ்புக்களில், இது போல வேறு வேறு அமைப்புகளில் எத்தனையோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரான சதிகள் வந்தது, சூழ்ச்சிகள் வந்தது என்று. எங்கே சூழ்ச்சிக்காரன் கூட இன்று இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் விளையாட முடியாது. யாரும் யாரும் முடியாது சகோதரர். அல்லாஹ் விட மாட்டார். எதிரியாக வந்தவனை அணைக்கும் மார்க்கம் இஸ்லாம். அவ்வளவு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியுடைய சரித்திரத்தை படித்தவர்கள் யாரும் கண் கலங்காதவர்கள் இருக்க முடியாது. கல் நெஞ்ச காரணம் கண் கலங்குவார். அப்படி வாழ்ந்த நபி மீது நேசம் வைத்தார்கள் அந்த தோழர்கள். ரெண்டு பேரும் இப்ப வர்றாங்க, நான் தான் வெட்டினேன், நான் தான் வெட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கொண்டீங்க. ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பினான். நேசம் வரணும் சகோதரர். ஒரு சுன்னத்தி குழி தோண்டி புதைக்கப்படும் போது, இந்த உம்மத்தில் ஒரு சீர்குலைவு வரும் போது, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னது வேண்டாம் என்று தடுத்தது உண்டாகும் போது கொதித்தெழும்பும் சமூகம் உருவாக வேண்டும். இன்று எங்கே அந்த சமூகம்? ஆடலும் பாடலும் அனாச்சாரங்களும் சீர்குலைவுகளும் இந்த உம்மத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்களே. மிக முக்கியமாக சொல்லுகிறேன், பாடசாலையுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மதரசாக்குடைய உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை, அவர்களுக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உம்மத்தை சீர்குலைத்து விட வேண்டாம். சமீபத்தில் எமக்கு எல்லோருக்கும் தெரியும்,
அரேபியர்கள் கூட என்னுடைய நண்பர்கள் கூட பகிர்ந்தார்கள், ஏன் இப்படியான ஒரு சீர்கேடு நாட்டிலே நடக்கிறது என்று, நாட்டிலே நடக்கிறது என்று. ஆடல் பாடசாலை வெட்டம் இல்லையா? எத்தனை பேர்கள் சுற்றி இருந்து பார்க்கிறார்கள், பெற்றோரும் இருந்திருப்பார்கள், ஆசிரியர்களும் இருந்தார்கள், மூத்தவர்களும் இருந்தார்கள், பாடலை போட்டு ஏதோ நடக்கிறது. இந்த உம்மத்தை சீரழிக்க வேண்டாம், இந்த உம்மத்தை சீர்குலைக்க வேண்டாம். உருவாக்கப்பட வேண்டிய இடம், ஒழுக்கம் கொடுக்கப்பட வேண்டிய இடம் பாடசாலை. மாஷால் அதிகமான பாடசாலைகள் உலமாக்களுடைய தர்பியத்திலே நடக்கிறது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அவர்களுக்கு. சில பாடசாலைகளில் சில விஷமியர்கள் இருப்பதனாலே நடக்கக்கூடிய சீர்கேடு, அவர்களை இனம் காண வேண்டும் பெற்றோர்களே. இப்படியான அனாச்சாரத்துக்கு இடம் கொடுத்து இந்த உம்மத்தை சீர்குலைக்க வேண்டாம். இந்த உம்மத்தி கண்ணியமான உம்மத்தி. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருந்தால் இந்த சீர்கேடு நடக்குமா? உருவாக்குங்கள் பிள்ளைகளை இப்படியான முஆத் இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமுஹ் போன்ற சிறார்கள் அன்பை நேசத்தை உள்ளத்தில் மலையாக உண்டாக்கி வாழ்ந்தது போல உருவாக்குங்கள் பிள்ளைகள். பெண்களுடைய உள்ளத்தில் இருந்த நேசம் சாதாரணம். உம் அம்மா ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு விரும்பினாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நான் விட மாட்டாங்க. உஹதுடைய யுத்தம், சஹாபாக்கள் போறாங்க, அம்மா உம் அம்மார ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து காட் பண்ணி வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்னு கமியான்னு சொல்லக்கூடிய ஒருவன் பின்னால வந்து ஓங்கி அடிக்கிறான். உம் அம்மார ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சந்து வெட்டப்பட்டு கை தொங்குது சகோதரர்கள், கை தொங்குது. அந்த வருத்தம் கூட பெருசா விளங்கல் அவங்களுக்கு, பெருசா விளங்கல். ஏ அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது நடந்துட்டா அங்கதான் கவனம். எனக்கு வெட்டுப்பட்டது எனக்கு வருத்தம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வெட்டு விழுந்திருக்க கூடாது அவ்வளவு விரும்பினார். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி கேட்டாங்க, எதற்காக உம் அம்மாரா? யா ரசூலல்லாஹ், உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணும். ஒரு பெண்மணி விரும்பினாங்க அல்லாஹ்வுடைய தூதரோட நாள மறுமையில் இருக்கணும். எங்கட மனைவி, எங்கட பெண்கள், பெண்கள் அவங்கள உள்ளத்தில இந்த ஆசை இருக்கிறாண்டி எப்பயாவது பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய தூதரை சுண்ணத்தி இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரன் நேசம் இருக்கின்னு அர்த்தம். சீர்குலை இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரன் நேசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவங்க நேசிச்சது மாதிரி எங்கட பெண்களை நேசிக்க வைக்கும் அந்த சூழலை உண்டாக்கணும். யாரு? ஆண்கள் உண்டாக்கணும், உங்களோட பொறுப்பு உண்டாக்குங்க. பனு தீனார் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களோட நாலு பேர் குடும்பத்துல நாலு பேர் சகிதாக்கப்பட்டு, அந்த நாலு பேர் விஷயத்தையும் கவனிக்கல. கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐன ரசூலுல்லா, அல்லாஹ் தூதரங்க துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கணவன் வெட்டப்பட்டு, மூன்று பிள்ளைகள் வெட்டப்பட்டு சகிதாக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவன் பெருசா விளங்கல்ல, பிள்ளைகள் பெருசா விளங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது நடந்துட்டோ என்ற பயம், விரண்டு ஓடி வந்து துடிச்சு கேட்கிறாங்க எங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் காட்டப்பட்டுச்சு, அதோ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஓடி போனாங்க, கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால இருந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல், உலகத்தில் எனக்கு வார எந்த சோதனைகளாக இருந்தாலும் யா ரசூலல்லாஹ் தாங்குவேன், ஆனா உங்களுக்கு வாரது என்னால பொறுக்க இயலாது. உங்களுக்கு முன்னால் எனக்கு வார எல்லா சோதனையும் அற்பமானது யா ரசூலல்லாஹ் சொன்ன இறக்கம். பெண்கள் வளர்க்கணும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை உள்ளத்தில். சுண்ணாக்கள் எடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகம் செலவாக சொல்லுங்க. இதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. உம்மத்தை பாதுகாருங்க, சிறார்களை தீன்தாரிகளாக உருவாக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை கொடுங்க, பண்பை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ்வுடைய நடியார்களே, எனவே வல்லவன் அல்லாஹ் இம்மனைவுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்த பாவங்களை மன்னித்து உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கும் நல்லடியார்களின் கூட்டத்தில் எம்மையும் எம் குடும்பத்தையும் பூரா உலக முஸ்லிம்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். உடைய அன்பும் அருளும் எமக்கு வேண்டும் யா அல்லாஹ். நீ எம்மை தூரப்படுத்தி விட்டால் எமக்கு அன்பு காட்ட யாரும் கிடையாது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாம் ஈமானுடைய சுவையை சரியாக இன்னும்
உணரவில்லையா அல்லாஹ்? காரணம் உன்னுடைய அன்பும் தூதுடைய அன்பும் உள்ளத்திலே இன்னும் நிரப்பமாகவில்லையா அல்லாஹ்? எம்மை மன்னிப்பாயாக. உன்னுடைய அன்பையும் தூதருடைய அன்பையும் உள்ளத்திலே நிரப்பமாக்குவாயாக. பெண்களுடைய உள்ளத்தில் நிரப்பமாக்குவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்துவாயாக. அவர்களுடைய நேசத்தை நீ எம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துவாயாக. எப்படி ரபியத் இப்னு காப் விரும்பினார், ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதை வெளிப்படுத்தினார்களோ, அது போல நாமும் ஆசைப்படுகிறோம் உன்னுடைய தூதரோடு இருப்பதை. அல்லாஹ், நாளை மறுமையில் உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை எமக்கும் எம்முடைய குடும்பத்துக்கும் எம்முடைய பிச்சலங்களுக்கும் பூரா உலக முஸ்லிம்களுக்கும் பூரா உலக மக்களுக்கும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உன் பொருத்தம் வேண்டுகிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் இல்லாமல் எம்மை மரணிக்க வைத்து விடாதே அல்லாஹ், மௌத்தை தந்து விடாதே அல்லாஹ், செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. ரப்பே, யார் யாரெல்லாம் இந்த உம்மத்திலே நோயாளிகள் இருக்கிறார்களோ நோய்களை லேசாக்கி, கடனாளியுடைய கடனை லேசாக்கி, யாருடைய உள்ளத்தில் நபி மீது மகத்துவம் இல்லையோ அவருடைய உள்ளத்தில் மகத்துவத்தை உண்டாக்கி, நபி மீது நேசத்தை உண்டாக்கி, உன்னுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையிலே நிரப்பமாக்கிறியா அல்லாஹ். ரப்பே, அனைவருக்கும் நல்ல முடிவை தருவாயாக. எம்முடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்துவாயாக. எம்முடைய பிச்சலங்களை சங்கைப்படுத்துவாயாக. உயர்வாக்குவாயாக. எம்முடைய கண்குடிச்சிகளாக்குவாயாக. எம்முடைய மறைவுக்கு பின்னாலும் அவர்கள் எமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவளாக்கிடுவாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முடிசேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.